Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல நம்ம பார்க்க போறது நம்மள பல பேர் சின்ன வயசுல ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ட தேங்காய் ரொட்டி. டேஸ்டான இந்த தேங்காய் ரொட்டி உங்களோட சைல்ட்ஹுட் ஃபேவரட்டாவும் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்காய் ரொட்டியை ஈஸியா வீட்லயே குக்கர்ல எப்படி செய்யறதன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் ரெசிபிஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்காய் ரொட்டி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரை கப் அளவுக்கு துருவி வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான தேங்காய், கால் கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய், அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர், 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு உருக்கி வச்சுருக்கிற வெண்ணெயை சேர்த்துடலாம். இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கப் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா வெண்ணெயில் கரையிற வரைக்கும் ஸ்பூன் யூஸ் பண்ணியோ இல்லைனா விஸ்க் வச்சோ நல்லா பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சீக்கிரம் கரையிறதுக்காக காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கிற திக்கான பால் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து கலந்து வச்சுக்க வேண்டியது தான். இந்த தேங்காய் ரொட்டி ரொம்பவும் தித்திப்பாக இருக்காது, அதனால் 1/2 கப் பவுடர் பண்ண சுகருக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். இப்போது இதில் சின்ன ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா மாவு கொஞ்சம் திக்காகிடும். ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற 1/2 கப் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ரொட்டிக்கு மாவு சாஃப்டாக இருந்தால் தான் ரொட்டி விரிசல் விடாமல் நல்லா வரும். மாவு கொஞ்சம் லூஸாக இருக்குது. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் மைதா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டான பதத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தேங்காய் ரொட்டி செய்யும் போது அளவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு தேங்காவோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா 1/2 கப்லேருந்து 1/4 கப் வரைக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அது மாதிரி பட்டர் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கணும்னு நினச்சா பட்டரோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு திக்கான பால் ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம். மாவை இது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் ரொட்டி தட்டிடலாம். தேங்காய் ரொட்டிக்கு மேலே வைக்கிறதுக்காக தேங்காவை சின்ன சின்னதாக மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த தேங்காய் ரொட்டியில் இது மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸ் தான் போட்டிருப்பாங்க. அது சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வெண்ணெயை அப்ளை பண்ணியிருக்கோம். தேங்காய் ரொட்டி தட்டுறதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து உருண்டிக்கலாம். இப்போது உள்ளங்கையில் மாவு வச்சு சுத்தீரி மெலிசாகவும் சென்டரில் கொஞ்சம் திக்காகவும் இருக்கிற மாதிரி தட்டிக்கலாம். தேங்காய் ரொட்டி தட்டியாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் ஸ்லைசஸை சென்டரில் வச்சு கீழே விழாத மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். அடுத்து தேங்காய் ரொட்டியை ஈஸியாக ஒரே சைஸில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சேம் சைஸில் உருண்டை எடுத்துட்டு இன்னொரு கையால் உள்ளங்கையால் வச்சு அழுத்திட்டு அதுக்கப்புறம் சுத்தீரி இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். தேங்காய் ரொட்டி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். தேங்காய் ரொட்டி ஈவனாக ஒரே சைஸில் வர்றதுக்கு மாவை சேம் சைஸில் உருண்டி வச்சுக்கலாம். அப்போ தான் வேகும்போது ஒரே டைமில் ஈவனாக வெந்து வரும். தேங்காய் ரொட்டியை தட்டிட்டு பட்டர் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டில் வச்சிடலாம். நம்ம எடுத்துகிட்ட 1/2 கப் மாவுக்கு 12 குக்கீஸ் வரும். இது இருக்கட்டும். குக்கரை நம்ம 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் போடாமல் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் இப்போது ஹீட் ஆகிருக்கும். குக்கருக்குள்ளார ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம தேங்காய் ரொட்டி வச்சுருக்கிற பிளேட்டை வச்சிடலாம். பிளேட்க்கும் குக்கருக்கும் நடுவில் கேப் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு குக்கர் பிளேட்டில் இருக்கிற ரப்பரையும் விசிலையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மூடிடலாம். தேங்காய் ரொட்டியை குக்கரில் விசில் போடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு 40 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். குக்கரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டைம் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். அதனால் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினதுமே தேங்காவோட அந்த ஃப்ளேவரோட தேங்காய் ரொட்டி சூப்பராக வந்திருக்கு. கடைகளில் வாங்குகிற தேங்காய் ரொட்டி மாதிரியே ஓரங்கள்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் தேங்காய் ரொட்டி நல்லாவே வந்திருக்கு. தேங்காய் ரொட்டி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போவே நான் இதை சாப்பிட போகிறேன்.
சின்ன வயசில் இந்த தேங்காய் ரொட்டியை சாப்பிடாமல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்பட வேணாம். இன்றைக்கே இந்த தேங்காய் ரொட்டியை செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நான் சின்ன வயசில் வாங்கும்போது இந்த தேங்காய் ரொட்டியோட விலை வெறும் 50 பைசா தான். இது மாதிரி மலரும் நினைவுகளோடு நம்மளோட சைல்டுஹுட் ரெசிபீஸ்லாம் கம்மிங் வீக்ஸில் பார்க்கலாம். இந்த தேங்காய் ரொட்டி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.